ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சிகாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுக்குமல்லி காபி போடுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பட்டனையும் அமுத்திடுங்க. இதுக்கு தனியாக ஒரு 150 கிராம் சுக்கு, ஒரு 50 கிராம் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் ஒரு 5. இப்போ எல்லாத்தையும் வெறும் வாணலி இல்லை அப்படியே வறுக்க போறோம். ஃபர்ஸ்ட் தனியாவை போட்டுக்கலாம், அப்புறம் மிளகு, அப்புறம் ஏலக்காய். நல்லா வறுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேம்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். லேசா கலரும் மாறும். இந்த சமயத்துல சுக்க கடைசியா போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வறுத்துக்குவோம். சட்டுன்னு தீட்டு போயிடும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பொடியாலாம் வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக இருக்கட்டும். பார்த்தீங்களா, இந்த இவ்வளோ கோர்ஸாக தான் நான் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி ஒரு பேனில் ஊற்றிட்டு இதில் 2 ஸ்பூன் சுக்கு மல்லி காஃபி பவுடர் போட்டுக்கிறேன். அதோட நான் பனங்கள் கண்டு போடுறேன், இல்லைன்னா வெல்லமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்ல சிம்ல கொதிக்க விடுவோம். அதாவது 2 டம்ளர் வந்து 1 டம்ளராக மாறணும். அது வரைக்கும் கொதிச்சப்புறம் எடுத்து இறக்கி டீ வடிகட்டுற மாதிரி வடிகட்டி நல்ல வெது வெதுன்னு குடிங்க. ரொம்ப நல்லது தொண்டைக்கு. நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு அவசியம் சொல்லணும். ஓகேயா? Thank you.